அனைவருக்கும் டிவைன் எலர்ஜியின் அன்பு வணக்கம் இன்று வேகி கலையின் சக்தி பரிமாற்றங்கள் எங்கு நிகழ்கின்றன என்பவற்றை பற்றி இப்பொழுது காணலாம் நம்முடைய உடம்பில் ஆங்காங்கே சக்தி ஆற்றல் மையங்கள் அதாவது எனர்ஜி சென்டர் என்று பல உள்ளன உண்மையில் அவை நம் ஸ்தூல உடம்பில் அல்ல இது ஒரு சூட்சம நிலையில் இருக்கிறது இவற்றுள் ஏழு இடங்கள் மிக முக்கியமானவையாகும் அவற்றை நாம் சகாசரா ஆங்யா விஷுக்தி அனாகதா மணிபுரா சுவாதிஷ்டானா மூலாதாரா என்றும் ஏழு படிநிலைகளை நாம் கணக்கிட முடியும் இதே படிநிலைகள் ஆங்கில மருத்துவத்தில் இந்த சக்தி மையங்களை நாளமில்லா சுரப்பிகள் என்ற பெயரில் அழைக்கிறார்கள் மொத்தத்தில் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி அவை ஏற்படுத்தும் தாக்கங்கள் ஒன்றே என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது ஆங்கில மருத்துவத்தின் இந்த நாரமில்லா சுரப்பிகள் என்று கண்ணுக்கு புலப்படாத அந்த ஒரு குறிப்பிட்ட மையங்கள் அனைத்தும் நம்முடைய உடம்பிலின் ஆற்றல் மையங்கள் என்று சொல்லக்கூடிய சக்கராஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு ஆதார சக்கரங்களில் தான் இருக்கிறது இந்த மூலாதார சக்தியானது கிளிங்சிங் செய்யப்படும் பொழுது இங்கு படைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை ஏற்படுகிறது இதை கலை படைப்பாற்றல் அதாவது மைய மொத்தத்தில் ஒரு உணர்வு மையம் இதன் ஆற்றல் தடைப்பட்டால் உயிர் பற்றிய அச்சம் தோன்றுகிறது இது மூலமாக விளங்கக்கூடிய உடலின் ஒரு மூல ஆதாரத்தில் இருப்பதனால் இதற்கு மூலாதாரம் என்று பெயர் வந்தது அடுத்து சுவாதிஷ்டானா என்ற சக்கரமானது கிளிக்சிங் செய்யப்படும் பொழுது கற்பனை கலை உணர்வு மனக்கிளர்ச்சி படைப்பாற்றல் மேம்பட்ட பாலியல் உறவு குடும்ப பந்தம் ஆகியவற்றை தோற்றுவிக்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு உணர்வாகும் இது அயர் அடி வயிற்றில் இருப்பதனால் தத்துவத்தை கொண்டது அடுத்தது மணிப்புரா சக்கரம் இது சீரான இரத்த ஓட்டம் உடலுக்கு தேவையான தட்பவெப்ப நிலை ஆற்றங்கள் செரிமானம் ஆகியவற்றை பராமரிக்கும் பணியை இந்த மையமானது கொள்கிறது இந்த மையத்தில்தான் தாயிக்கும் சேயுக்கும் அதாவது சாய் தாய் சேய் தத்துவம் இந்த ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சக்கரம் சக்கரமாகும் அடுத்து அனாகதம் என்று சொல்லக்கூடிய இதய சக்கரம் இது கிளிங்சிங் செய்யப்படும் பொழுது அநாகத சக்கரம் நன்கு இயங்கினால் தூய அறிவு ஞானமும் புத்திசாலித்தனமும் மிகுதியாக காணப்படும் மனவலிமை அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் கருத்தறிவிக்கும் திறன் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றை பற்றிய அறிவு மேம்படும் பஞ்சபூதங்களில் இது காற்று தத்துவமாகும் வடிவமானது அருங்கோணமாகும் இதற்கு உரிய மந்திரமானது எம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து விசித்தி என்று சொல்லக்கூடிய தொண்டைக்குழி மந்திரம் இந்த சக்கராவை கிளென்சிங் செய்யும் பொழுது தைராய்டு பாரா தைராய்டு சுரப்பிகள் மிக அற்புதமாக இயங்குகிறது பேச்சு திறமை கலைத்திறமை படைப்பாற்றலுக்கு இந்த மைய இந்த மையமானது முக்கிய காரணமாக விளங்குகிறது அடுத்து ஆங்ஞா என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கன் சக்கரம் இது மொத்தத்தின் உடலையும் மொத்த மூளை நரம்பு மண்டலத்தையும் இது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறது மிகுந்த கவர்ச்சி தலைமை பண்பு குறிக்கோளான வாழ்க்கை கற்பனை நோயின்மை ஆகியவற்றிற்கு இந்த சக்கரமானது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது நான் என்பது என்று சொல்லக்கூடிய எண்ணம் இதுவே ஆகும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கனை மிக சுலபமாக திறக்க வேண்டுமென்றால் நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை அந்த ஞான முதல்வனையே நல்கினான் நான் என்று நானும் நினைப்பொழுந்தினேன் என்று பகவத்கீதையில் கூறியது போல நாம் இறை சக்தியை மிக உன்னதமான சக்தியாக கொண்டு அதை மேன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆஞ்ஞா சக்கரமானது மிக எளிதில் திறந்து தேடையே என்று சொல்லக்கூடிய மூன்றாம் கண்ணை திறந்து விட்டு விடுகிறது இந்த மூன்றாம் கண்ணை திறப்பதற்கு நாம் எளிய சில வேற வேறு வகையான வழிமுறையில் கூட மிக எளிமையாக திறக்கலாம் அடுத்து சகாசாரம் என்று சொல்லக்கூடிய தலை சக்கரம் இது உச்சன் தலையிலே இதற்குரிய இடமாக இருக்கிறது ஆயிரம் தாமர் இதழ் என்று சொல்லக்கூடிய பரமகுரு ஸ்தானம் இதனுடைய இருப்பிடமாகும் இந்த சக்கரமானது கிளின்சிங் செய்யப்படும் பொழுது எல்லா சக்கரங்களுக்கும் ஒத்திசைவாக இருக்கக்கூடிய ஒளியான ஓம் என்ற ஒளியானது இந்த பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியானது வான் வானிலிருந்து இயங்குவதை நம்மால் காண முடியும் தன் விண்வெளி பயணத்தின் போது ஆய்வாளர்கள் விண்வெளியில் ஓம் எனும் ஒளியை கேட்டதாக கூறுகிறார்கள் ஓம் என்ற சொல்லோ நம் உள்ளம் என்ற திருக்கோயிலின் கதவை திறப்பதற்கு உதவும் ஒரே ஒரு திறவுகோளாக இருக்கிறது இதற்கு மேல் உள்ள ஒவ்வொரு சொல்லும் அந்தந்த பெருங்கோயிலின் ஒவ்வொரு ஆற்றல் வளாகத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு ஒளி விளக்குகளாகும் எனவே தான் எல்லா மந்திரத்திற்கும் ஓம் என்ற ஒளியை நாம் தொடக்கமாக வைத்திருக்கிறோம் ஓம் என்ற தத்துவமானது படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று தொழில்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட பிரணவ மந்திரமாகும் இது வான்சத்தியில் இருக்கக்கூடிய ஓசையலனுடைய அமைப்பை கொண்டு இது உருவானது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி நாம் கிளீன்சிங் செய்யும் பொழுது நம்முடைய உடம் உடம்பானது நீண்ட நாட்களுக்கு நோய் இல்லாமலும் மிக ஆரோக்கியமாகவும் பாதுகாத்து கொள்ள முடியும் நீண்ட நாள் வாழவும் இந்த அமைப்பானது உதவியாகி இருக்கிறது இப்படிப்பட்ட அரிய ரேக்கி கலையை நீங்கள் கற்க விரும்பினால் செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விசாரிக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு பயிற்சிகளை அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்